மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000 மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500 மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா சுகர் பலகீனமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க பிறந்த மண்ணு, வாழ்ந்த பூமி, அவங்க வாழ்க்கைக்கான அடையாளங்கள் இது எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ அகதிகளாக கொத்து கொத்தா அவங்களோட இடம் மாறி போயிட்டு இருக்கிறாங்க. அங்கே காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டே போகக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் வந்து அந்த காசா பகுதியை ஒரு மயான பூமியாகவே ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க நாங்கள் ஜபல்யா வரைக்கும் நாங்கள் முன்னேறி வந்துட்டோம், அந்த அளவுக்கு எங்கள் தலைவலி தாக்குதலில் நாங்கள் நீடிச்சு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஹமாஸுடைய தரப்புல அவங்க வந்து நாங்கள் வரக்கூடிய இஸ்ரேல் வீரர்களை கடுமையான தாக்குதல் உட்படுத்துறோம், 136 டேங்குகளை வரைக்கும் உடைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல வரக்கூடிய அப்டேட். அது இல்லாம கத்தார் மாதிரியான நாடுகள், ஐநா சபை, இவங்க உள்ள பூந்து இப்போ மத்திய ஒரு சமரசம் செய்யலாம், போர் நிறுத்தத்துக்கான தீர்வு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். எல்லாத்துக்கும் மேல அமெரிக்கா வந்து அவங்களோட நிலைப்பாடுல இருந்து கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி அவங்க நடிக்கக்கூடிய காட்சிகள், இதை பத்தி தான் இப்போ கரண்ட்ல காசாவில் என்ன நிலைமை அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் இஸ்ரேல் தரப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய தரைவழி தாக்குதல நாங்க படிப்படியா முன்னேறி வந்து அங்க மேற்கு ஜபல்யா வரைக்கும் நாங்க வந்துட்டோம். மேற்கு ஜபல்யா வரைக்கும் வந்துட்டு நேத்து நைட்டு மட்டும் 10 மணி நேரம் கடுமையான அங்க துப்பாக்கி சண்டை நடந்துச்சு. ஹமாஸோட வீரர்களுக்கும் இஸ்ரேலோட ராணுவ வீரர்களுக்கும் கடுமையான நேத்து நைட்டு கடுமையான போர் நடந்து துப்பாக்கி வெடி தாக்குதல் நடந்து 10 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த மேற்கு ஜபல்யா பகுதியை எங்களோட கண்ட்ரோலுக்கு நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட IDF இப்ப அபிஷியலா அறிவிச்சிருக்கிறாங்க. இதுல குறிப்பா பல ஹமாஸோடைய போராளிகளை நாங்க கொண்டுட்டோம், முக்கியமான தளபதியை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய சுரங்கங்களை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சில சுரங்கங்களை காட்டுறாங்க. ஆனா அந்த சுரங்கங்களை பார்க்கும் போதே தெரியுது அது எல்லாமே செயல்படாத ஒரு சுரங்கங்கள், அவங்க பயன்படுத்தாத வேஸ்டா இருக்கக்கூடிய சுரங்கங்கள் மாதிரிதான் அதை பார்க்கும் போது தெரியுது. இது இல்லாம இஸ்ரேலோட வீரர்கள் வந்து சில வீடுகள்ல போறாங்க. ஏன்னா இப்ப இந்த மேற்கு ஜபல்யா அப்படிங்கிறது ஆரம்பத்திலே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வெளியே போயிட்டு அங்க உள்ள போயிட்டாங்க, யாருமே இல்லாத ஒரு பகுதி தான் மேற்கு ஜபல்யான்னு சொல்றது. அந்த இடத்துலதான் இப்ப இஸ்ரேல் படிப்படியா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அங்க ஆளே இல்லாம இஸ்ரேல் போட்ட வெடிகுண்டு ஆரம்பத்துல இந்த பகுதியில தான் விழுந்துச்சு. அப்ப அங்க கட்டட இடிபாட்டில் இருக்கக்கூடிய வீடுங்க அங்க உள்ள போய் அங்க வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பொருளா எடுத்து இஸ்ரேல் வந்து அவங்களுடைய தரப்புல அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே நாங்க தரவழியில உள்ள முன்னாடி போறோம்னு சொல்ற இவங்களோட வான்வழி தாக்குதல் தான் மிகப்பெரிய அளவுல நடத்திட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம அந்த வான்வழி தாக்குதல், குறிப்பா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இஸ்ரேல் வந்து ஒரு வெறியாட்டம் ஆடிக்கிட்டு அந்த மக்களுடைய அடையாளங்களே இன்னைக்கு அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே நேரத்துல ஹமாஸோடைய தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா நேற்று நைட்டு ஹமாஸுடைய அவங்களுடைய ஸ்போக் பர்சன் அபு உபைதா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இஸ்ரேல் அவங்க முன்னேறி வந்தாலும் எந்த வழியில முன்னேறி வந்தாலும் எங்களுடைய போர் வீரர்கள் உங்களுக்கான பதிலடி கொடுப்பாங்க, எல்லா முனைகள்லையுமே உங்களுக்கான பதிலடி காத்திருக்கோம். இதுவரைக்கும் ஹமாஸுடைய வீரர்கள் இஸ்ரேலை அடிச்ச அடி அப்படிங்கிறது 136 இஸ்ரேலிய வாகனங்கள், இஸ்ரேலோட ராணுவ வாகனங்கள் முழுமையாவோ அல்லது ஒரு பகுதியாவோ 136 இஸ்ரேலிய ராணுவ வாகனங்களை நாங்க அடிச்சு நொறுக்கிருக்கிறோம், சுத்தமா அழிச்சிருக்கிறோம், அந்த அளவுக்கு எங்களுடைய தாக்குதல் மிகப்பெரிய அளவுல இருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு கோப்ரோ வீடியோ விட்டுருக்காங்க. அந்த வீரர்கள் அவங்களோட உடம்புலயே அந்த கேமரா வச்சுக்கிட்டு அந்த கோப்ரோ வீடியோ, அவங்க துப்பாக்கி சூட்டு வழியாவும் சண்டை போடக்கூடிய காட்சிகள், இது இல்லாம அவங்களுடைய ராக்கெட் லான்ச்சர் வழியா அந்த வரக்கூடிய அந்த இஸ்ரேல் வாகனங்கள், இஸ்ரேல் போர் வாகனங்கள், அந்த மிலிட்டரி டேங்க், இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு தகர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோ ஆதாரத்தோட எல்லா விஷயத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல அவங்க சொல்லக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் அதுதான், இது வரைக்கும் 136 மேற்பட்ட டேங்குகளை வாகனங்களை நாங்க அடிச்சு நொறுக்கிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இஸ்ரேலோட தரப்புல இருந்துமே என்ன சொல்றாங்கன்னா, தரைவழி தாக்குதலுக்கு உள்ள போன இஸ்ரேல ராணுவ வீரர்கள் இருக்காங்களே அவங்கள 34 இது வரைக்கும் இறந்திருக்கிறாங்க. இப்ப நேத்து ஒருத்தர் 34, இப்ப நான் இந்த செய்தி பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு செய்தி வந்தது, 35வது வீரர் கொல்லப்பட்டுட்டாரு. அப்ப இஸ்ரேல தரைவழி தாக்குதலுக்கு போன இஸ்ரேலி வீரர்கள் மட்டுமே 35 ராணுவ வீரர்கள் அவங்கள கொல்லப்பட்டிருக்கிறாங்க. டோட்டலி அவங்களுடைய ராணுவ வீரர்கள் அக்டோபர் 7 இது வரைக்கும் இஸ்ரேல் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ஒரு 352 வீரர்களை வந்து நாங்க இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க. ஆனா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கவுண்டிங் ரொம்ப கம்மியா கட்டுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா
ஆரம்பத்துல இருந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லங்கிற மாதிரி தான் செய்தி காட்டுறாங்க. இதை எதிர்த்தரப்புல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் அங்க ஒரு சுரங்கத்தை கைப்பற்றிட்டாலும் யூசேல ஒரு சுரங்கமா இருந்தாலும் அதை பெருசா மிகைப்படுத்தி காட்டுறாங்க. மக்கள் இங்க இருந்து ஒரு 2000 பேர் முதல் நாள் போனாங்கன்னு செய்தி வருது. ஆனா இவங்க போடக்கூடிய செய்தி 50,000 60,000 பேர் போனாங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு பாதிப்பை இஸ்ரேல் மிகைப்படுத்தி காட்டுறதும் இவங்களுடைய பாதிப்பை ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற காட்டுற மாதிரி தான் அவங்க செய்திகள் வெளியிடுறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது இஸ்ரேலுடைய தகவல் படி 35 ராணுவ வீரர்கள் அங்க ஹமாஸால கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ராணுவ வாகனங்கள் எல்லாமே அடிச்சு நொறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஹமாஸுடைய தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல். ஏன்னா இந்த டைம்ல வந்து பல வகையான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது. குறிப்பா கத்தார் வந்து இப்போ ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஹமாஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த 242 பிணை கைதிகள்ல வெளிநாட்டு பாஸ்போர்ட் வச்சிருக்கக்கூடியவங்க ஒரு 10 பேரோ அல்லது 15 பேரோ அவங்கள விடுவிக்க நாங்க சொல்றோம். அதுக்கு பதில் உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி கத்தார் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப கரண்ட்ல அந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஆனா இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த பேச்சுவார்த்தைக்குமே முழுமையா செவி மடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது அங்க பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிணை கைதில காப்பாத்துறோம், நம்ம நாட்டு மக்களை காப்பாத்துறோம் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணமே இல்லை. அவங்களோட எண்ணம் முழுக்க இதை காரணமா வச்சு அங்க இருக்கக்கூடிய காசா மக்களை அடிச்சு நிறுக்கணும், அவங்களோட வாழ்க்கையை அழிச்சிடணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ண மாதிரி தெரியுது. அப்போ இப்போ கத்தார் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஐநா சபை சார்பில் என்ன ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னா ஒரு 3 நாள் போர் நிறுத்த கொண்டு வரலாம், 3 நாளைக்கு போர் நிறுத்த கொண்டு வந்துட்டு அதுக்கேத்த அளவுக்கு பிணை கைதிகளை எத்தனை பேர் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஐநா சபை அது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இஸ்ரேலோட டார்கெட் முழுக்க அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை நோக்கி தான் பெரிய அளவுல டார்கெட் நடத்திட்டு இருக்காங்க. குழந்தைகளை நோக்கி அவங்களோட டார்கெட் நடத்துற என்னன்னா அடுத்து இந்த ஒரு இனமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இனப்படுகொலை நோக்கி தான் அவங்களுடைய தாக்குதல் இருந்துட்டு இருக்குது. இதை பத்தி காசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் மஹமூத் அஹசின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜுங்கிறது ரொம்பவே ஃபேமஸான ஒரு பேஜ். அவர் வந்து காசாவுடைய அழகு எப்படியாப்பட்டது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சோசியல் மீடியாவில் அவர் அதை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்போ இந்த போரோட நேரத்தில் கூட அவர் அந்த போருடைய கொடூரங்களை காட்டாம போரை தாண்டி இந்த காசா எவ்வளவு அழகான நகரம் அப்படின்னு சொல்லி முழு உலகத்துக்கு அவர் காட்சிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் அவரால் அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகளை காட்டாம இருக்க முடியல. இப்போ அந்த மஹமூத் அஹசி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா குழந்தைகளை நோக்கி தான் பெரிய அளவுல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 10,600 மேற்பட்ட பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த 10,600 4,500 மேற்பட்டவங்க குழந்தைங்க தான். அப்ப இஸ்ரேலோட தாக்குதல் எல்லாமே குழந்தைகளை குறி வச்சுதான் அவங்களை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தை அழிச்சிட்டா அடுத்து ஒரு சந்ததி அங்க கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு இனப்படுகொலை நோக்கி தான் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மஹமூத் அஹசியை பத்தி சொல்றாரு. இதுக்கு மத்தியில தான் அங்க இருக்கக்கூடிய காசா மக்கள் அவங்க இப்ப கொத்து கொத்தா தெற்கு நோக்கி அவங்க அடைக்கலம் தேடி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படை ஒரு பக்கம் இஸ்ரேல் ஒரு பக்கம் வான்வழி தாக்குதல் தரைவழி தாக்குதல் அடிச்சு சித்திரவதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பதிலுக்கு ஹமாஸ் நாங்களும் பதிலடி தாக்குதல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில சிக்கி இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் தான் இங்க பெரிய அளவுல ஒரு கேள்விக்குறியாகி அங்க இருக்கக்கூடிய ஊனமுற்ற மக்கள் வயசானவங்க குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது இதுக்கடுத்து நான் உயிரை கொடுத்து கூட என் மண்ணுக்காக தயாரா இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது கூட அங்க சாப்பாடு இல்ல. பிள்ளைங்க பசியில் அழுவும் போது அவங்களுக்கு தேவையான குடிக்கிற தண்ணி இல்லாம டாய்லெட் போற தண்ணி இல்லாம எந்த ஒரு அத்தியாவசிய விஷயமே இல்லாம இப்ப அங்க நோய் பரவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. WHO இன்னைக்கு காலையில ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. உலக சுகாதாரத்துறை அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க தண்ணீர் பிரச்சனையால அங்க இப்ப நோய் பரவவே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி WHO இப்ப தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் அங்க சந்திக்கிறதால எவ்வளவு பேர் இழந்துட்டோம். ஒவ்வொரு குடும்பத்துல 6 பேர், 10 பேர், 18 பேர் சொல்லி எவ்வளவு பேர் இழந்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கையாச்சும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாம கடந்த 3 நாளா மக்கள் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி அதிக அளவுல தஞ்சம் புகுந்து போயிட்டு இருக்கிறாங்க. முதல் நாள் திங்கட்கிழமை 2,000 பேருக்கு போனாங்க, அதுக்கடுத்து அதிக அளவு அதுக்கடுத்து அதிக அளவு சொல்லி இப்போ வரைக்கும் ஐநா சபை சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா 15,000 பேர் இது மாதிரி அடைக்கலம் தேடி தெற்கு நோக்கி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி தெற்கு நோக்கி போறாங்களே அங்கேயாச்சும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வசதி இருக்கான்னு பார்த்தா அவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே கிடையாது. வெறும் டென்ட் மட்டும்தான். அந்த டென்ட் கூட பார்த்தோம்னா ஒரு துணியால போடப்பட்ட டென்ட் அவ்வளவுதான். வெறும் வெயிலுடைய தாக்கத்துல இருந்து அந்த துணிக்குள்ள போய் உட்கார்ந்து கரலாமே தவிர அவ்வளவுதான். பல இடங்கள் அகதி முகாம் இருக்கு, அகதி முகாம் எல்லாமே ஃபுல்லாயி போச்சு. அங்க இருக்கக்கூடிய தரையில படுத்துட்டு இருந்தாங்க, அந்த தரையும் ஃபுல்லாயி போச்சு. எங்கெங்கெல்லாம் கிரவுண்ட் மாதிரி இருக்குமோ அந்த இடத்துல டென்ட் போட்டு வச்சிருக்கிறாங்க.
அதாவது 1948ல எப்படி ஒரு நக்கபா நடந்துச்சோ கொத்து கொத்தா அந்த 7.5 லட்சம் மக்கள் அன்னைக்கு 1948 எப்படி தொடக்கப்பட்டு எப்படி ஒரு டென்ட் போட்டு தங்க வைக்கப்பட்டாங்களோ அதே வரலாறு இப்போ திரும்ப தொடர்ந்துட்டு இருக்குது. அங்க போகக்கூடியவங்க சொல்றாங்க என் குடும்பத்துல நான் 18 பேர் இறந்துட்டேன், இங்க வந்து எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை ஏற்பாடு கூட கிடையாது, இந்த வெயில் கடுமையான வெயிலா இருக்குது, எங்களை ஒரு கிரவுண்ட்ல ஒரு டென்ட்ல வச்சிருக்கிறாங்க, வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குது, எங்களால இருக்கவும் முடியலன்னு சொல்லி அந்த மக்கள் கதறிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் அவங்களுக்கு தண்ணீருக்கான ஏற்பாடு இல்ல, தண்ணி இல்லாம பெரிய அளவுல தான் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க சொல்லி ஐநா சபையோட கருத்து அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கு. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் சரி, அங்க இருக்கக்கூடிய இன்னும் பெரும்பாலான மக்கள் சரி, நாங்க என்ன ஆனாலும் சரி நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம், எங்களோட மரணம் இந்த மண்ணிலே இருக்கட்டும் சொல்லி இன்னும் அங்க உறுதியான இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிக அளவுல இருக்கிறாங்க, இன்னமும் உறுதியா இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் தான் அவங்களுடைய சேவை தான் பெரிய அளவுல அந்த இடத்துல இருந்துட்டு இருக்குது. நீ என்ன பண்ணாலும் சரி ஹாஸ்பிட்டல் வாசல்லே நீ குண்டு போனாலும் சரி நாங்க போக மாட்டோம், இப்படி ஹாஸ்பிட்டல நோக்கி அவங்க டார்கெட் பண்றதுல இப்போ ஷிஃபா ஹாஸ்பிட்டலுடைய அந்த பில்டிங் பெரிய அளவுல இப்ப சேதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க தகவல்கள் வந்திருக்கு. இப்படி அப்பட்ட தகவல்கள் வரும்போது இப்போ ஆம்னஸ்டி ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆம்னஸ்டி அப்படிங்கிறது அவங்க வந்து ஒரு மனித உரிமை சார்ந்த மிக முக்கியமான ஒரு அமைப்பு, ஒரு தனியார் அமைப்பா இருந்தாலும் உலகம் முழுக்க எங்கெங்கெல்லாம் மனித உரிமை மீறல் நடக்குமோ அதை எதிர்த்து குரல் கொடுத்து அது சம்பந்தமான முழுமையான தரவுகளை உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ஆம்னஸ்டி அமைப்பு தான் நம்ம ஜி வந்து இங்க தடுத்து வச்சிருந்தாரு இந்தியாவில், அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் முடக்கி வச்சு இவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் முடக்கி வச்சதால அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இந்தியாவில எங்களால இனிமே இந்த சேவை செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்தியா விட்டுட்டு அவங்க வெளியில போயிட்டாங்க. இப்போ அந்த ஆம்னஸ்டி அமைப்பு வந்து அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் குண்டு போடுறது தரைவழி தாக்குதல் நடத்துறது இதெல்லாம் ஒரு அநியாயம் நடந்துட்டு இருக்கும் போது கண்ணுக்கே தெரியாம மிகப்பெரிய அநியாயம் நடக்கக்கூடிய அநியாயம் என்னன்னா, தடுப்பு காவல் அப்படின்ற பேர்ல இஸ்ரேல் அரெஸ்ட் பண்ணி போகக்கூடிய பலஸ்தீனர்களை மிகப்பெரிய அளவுல சித்திரவதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆம்னஸ்டி இப்ப ஆதாரத்தோட வீடியோ ஆதாரத்தோட அவங்க தகவல்கள் வெளியிட்டு இருக்காங்க. அங்க இஸ்ரேல் வந்து எந்தெந்த பலஸ்தீனர்கள் இப்ப உதாரணத்துக்கு வெஸ்ட் பேங்க் சைட்ல அந்த சைட்ல அதாவது காசா இல்லாம மற்ற பகுதிகளை கைது செய்யக்கூடிய அந்த பலஸ்தீனர்கள் அவங்களை கூப்பிட்டு போய் அவங்க கையை கட்டி கண்ணை கட்டி நிர்வாணமா படுக்க வச்சு அவங்கள எட்டி மிதிச்சு கண்ணில் மிதிச்சு முகத்துல மிதிச்சுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல சித்திரவதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுலயே ஒரு ஆளை கண்ணு பகுதியிலே போட்டு அந்த ஆளை போட்டு மிதிக்கிறாங்க, அப்ப அவரு மூஞ்ச பிடிச்சிடுறாரு. இப்போ உன்ன வெறியாகி போய் அவருக்கு உடம்புல சட்டை வர இல்ல, வெறியாய்ப்பு காலை பிடிச்சி பரப்பரப்பறன்னு வெறும் உடம்பு மண் தரையோட காலை பிடிச்சி பரப்பரப்பறன்னு அந்த இஸ்ரேல ராணுவ வீரன் அவ்வளவு பெரிய அநியாயம் செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையுமே இந்த ஆம்னஸ்டி அமைப்பு வெளியிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்குற்றம், சாதாரண மக்களை கைது செய்றீங்க ஒரு விசாரணையின் பேர்லயோ இல்ல தடுப்பு காவலின் பேர்ல கைது செய்றீங்க, கைது செய்யக்கூடியவங்க மேல இவ்வளவு பெரிய வெறியாட்டம் ஆடுவீங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு இனவரி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆம்னஸ்டி மிக முக்கியமான கேள்வி வச்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய போர்க்குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இஸ்ரேலுடைய தரப்பு இது மாதிரி தடுப்பு காவல்ல நாங்க கைது செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த கைது செய்யப்பட்டவங்கள மட்டுமே இது வரைக்கும் 4 பேர் இறந்திருக்காங்க சொல்லி இஸ்ரேல அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க. இவங்க அபிஷியலா அறிவிச்சவங்களே வேற 4 பேர்னா அங்க உள்ள எத்தனை பேர் இருக்குமோ அப்படின்ற கேள்வியுமே ஆம்னஸ்டி இதுல முன்வைக்கிறாங்க. அவங்களோட கையை கட்டி கண்ணை கட்டி அவங்களை சித்திரவதைப்படுத்தி அடிச்சு துன்புறுத்தி இவ்வளவு பெரிய சித்திரவதை இஸ்ரேல ராணுவ வீரர்கள் இவ்வளவு ஓபனா செஞ்சுட்டு இருக்காங்க, இவ்வளவு சித்திரவதை செஞ்சு அவங்களே அதை சோசியல் மீடியாவில் அப்லோட் கொடுத்துக்கிறாங்க, அப்ப இது எவ்வளவு பெரிய போர்க்குற்றம் நடக்குதுன்னு சொல்லி இந்த தரவுகள்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க. இது இல்லாம ஹாரட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தித்தாள் ஒரு டெய்லி பேப்பர், அந்த ஹாரட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் இது மாதிரி கைது செய்யப்பட்டு வரக்கூடிய பலஸ்தீனர்களை அவங்க துன்புறுத்துறது வழக்கமா நடந்துட்டு இருக்கோம், ஆனா இப்போ அந்த துன்புறுத்தல் மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஹாரட்ஸ் பத்திரிகை அவங்களுடைய கருத்துமே எழுதியிருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொதுமக்கள் மேல பாம்பு போட்டு அவங்களோட வாழ்க்கையை அழிச்சு இன்னைக்கு அவங்க அகதிகளா கொத்து கொத்தா போயிட்டு இருக்க நேரத்துல கைது அப்படின்ற பேர்ல மட்டுமே பலஸ்தீனர்களை அங்க மிகப்பெரிய அளவுல சித்திரவதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி பலரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவுல கண்டனம், இதுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய பின்புலமா இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்குமே மிகப்பெரிய அளவுல கண்டனம் அப்படின்னு ஒண்ணு. இன்னைக்கு அமெரிக்க மக்களே அமெரிக்க அதிபரை கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நடந்தோடனே இன்னைக்கு அமெரிக்க அதிபர் சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போர்லாம் முடிஞ்ச உடனே காசாவை வந்து பலஸ்தீனர் கையில தான் கொடுக்கணும், இஸ்ரேல் நீங்க காசாவை எடுத்துக்க கூடாது, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பலஸ்தீனர்கள் கையில தான் காசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அறிக்கை. இந்த அறிக்கையை பார்க்கும்போது ஏதோ அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஆதரவு வந்து பின்வாங்கி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியும், ஆனா இதெல்லாம் முழுக்க நடிப்பு. ஏன்னா இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த கொடூராட்டம் போர் முடிஞ்சதுக்கு பிறகுதான் பலஸ்தீனர் கையிலேயே கொடுப்பாங்களாம்,
அப்போ போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க பலஸ்தீனரே இல்லையே, கொத்து கொத்தா இப்படி டெய்லி கொண்டுட்டு இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே கொத்து கொத்தா கொண்டுட்டாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க பலஸ்தீனர் இருந்தாங்கன்னா பலஸ்தீனர் கையில காசாவை கொடுப்பாங்க. அப்ப அமெரிக்கா சொல்லக்கூடியது எல்லாமே முழுக்க ஒரு நடிப்பு அப்படிங்கறது தான் இன்னைக்கு எல்லாருடைய கருத்தாக இருக்குது. அதனால ஐநா சபை சும்மா நாங்க வந்து போர் நிறுத்தத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துறோம் மூன்று நாள் நிறுத்துறோம் அப்படின்னு இல்லாம சீக்கிரமே இந்த விஷயத்துல ஐநா சபை உலக நாடுகள் குறிப்பா அரபு நாடுகள் எல்லாருமே தலையிட்டு, ஏன்னா இவ்வளவு பெரிய மனித உரிமை மீறல் நடக்குது, குத்து குத்தா கொல்லப்பட்டு உலகத்துல எங்கேயுமே பார்க்காத அளவுக்கு. ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா ஒரு வருஷம் என்ன குண்டு போட்டு எவ்வளவு அநியாயம் பண்ணாங்களோ அது எல்லாமே இங்க ஒரு மாசத்துல போடப்பட்டிருக்கு. வெறும் 40 கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு நிலத்துல வெறும் ஒரு மாசத்துல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னா அந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, அவங்க வாழ்வாதாரத்தை விட்டு அகதிகளா போறாங்க. இன்னைக்கு காவல் தடுப்பு காவல்ன்ற பேர்ல சித்திரவதை செய்யும் போது இதை பார்த்துக்கிட்டு அரபு நாடுகள் ஐக்கிய நாடுகள் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட மனசாட்சி அப்படிங்கிறது அது மயிருக்கு சமம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.